குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பலூன் விற்கக்கூடிய ஒரு நபர். இந்த பலூன் விற்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறார், எப்பவுமே வித்துன்னு இருக்கார், எந்த பலூனும் விற்கவே மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி நான் என்னோடய வியாபாரம் ஓடவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் ஏதாவது உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னா, நான் காசாக உதவி செய்யலை, உனக்கு ஒரு ஐடியாவை உதவி செய்கிறேன், இது ரொம்ப உனக்கு சௌகரியமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து அதில் போட்டு நீ வந்து பலூனை பறக்க விட்டுப்பார், மேலே போகும், அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கிறதா மாறும் அப்படின்னு சொன்னான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே அந்த பலூனை கட்டி வைக்கிறது. அந்த பலூனில் பார்த்தோன்னா ஒன்று மேலே இன்னொன்று மேலே இன்னொன்று மேலே இப்படி இருக்கிறத அவர் பார்த்துட்டுருக்கு. ஒரு குழந்தை வந்து கேட்குறதான், என்ன எனக்கு ஒரு பலூன் வேணும், எனக்கு இருக்கிறதுலே அந்த பலூன் தான் எனக்கு, இந்த நிறம் பலூன் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ கூட இருக்கிறவ கேட்டாலாம், ஏன் இந்த நிற பலூன் வேணும் அப்படின்னு கேட்குற, இருக்கிறதுலே வச்சு இந்த நிற பலூன் தான் ஹைட்டில் போயிருக்கு, அதனால் அந்த நிற பலூன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், அது கிடையாது, நைட்ரஜன் கேஸ் எந்த பலூனுக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ, எத்தனை ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாமே ஒரே நிலையில் தான் போகும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே நிலையில் தான் காற்று ஏற்றிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அதுக்கு பிடிக்கமான இருக்கக்கூடிய கயிறை நீங்கள் கீழே இழுத்தல்னா கீழ் நோக்கி இருக்கும், கொஞ்சம் விட்டல்னா அது மேல் நோக்கி போகும். இதுதான் லைஃப்பும் கூட. நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சிட்டுருக்கோம், ஒருத்தர் பெருசாக இருக்கா, ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஆளாக மாறிட்டா, நீங்கள் பணத்தை வச்சு என்றைக்குமே இட போடாதீங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இருக்கிற சௌகரியத்தை வச்சு இட போடாதீங்க. இதை விட நீங்களும் நல்லா பெரிய நிலையாக்கி வருவீங்க. இன்னும் நீங்கள் இன்னும் இப்போ பெரிய நிலையில் இருக்கல் அப்படின்னு சொன்னால் இன்னும் 10 மடங்கு நிலையில் வர முடியும். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய பைண்டிங்னு சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களை இன்னும் மேலவங்க செய்யாமல் அப்படியே நிறுத்தின்னு இருக்குது. இதிலேருந்து எப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் விடுபடுறீங்களோ, விடுபடுறீங்கன்னா என்ன, அதில் எப்பெல்லாம் எல்லாமே சரி பண்ணுறதோ, நிச்சயமாக நீங்களும் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு உண்டான மெசேஜ். இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.